இது கிறிஸ்டின் பேல் தான் ப்ரோ. ஆமாம், அவர் தான் இப்போ மிஸ் பண்ணலன்னு சொல்ல முடியாது. இல்லை எனக்கு சொல்ல தெரியல, கிறிஸ்டின் பேல் தான் பெஸ்ட்டானா. படத்தில் நிறைய விஷயம் புரிஞ்சிருச்சு, முக்கியமாக ராபர்ட் பேட்டின்சன் நல்லாவே பண்ணியிருந்தாரு, ஆக்ட்ரஸ் அவங்களும் நல்லா பண்ணிட்டாங்க, ஸோ நல்லா பண்ணியிருந்தாங்க. கிறிஸ்டின் பேல் பேட்டின்சனா? பென் அஃப்லெக் தான் தெரியல, பென் அஃப்லெக் தான் பேச்சே கிடையாது. கிறிஸ்டியன் பேல் வந்து ஒரு காமன் கலெக்டட் பேட்மேன், இவர் வந்து ஒரு எமோஷனல் பேட்மேன் மாதிரி. அது அவங்க இப்போ பர்சனல் போது எனக்கு பேல் தான் பிடிக்கும், கிறிஸ்டியன் பேலா. ராபர்ட் பேட்டின்சனும் எப்படி இந்த ஹாக்கின் ஃபீனிக்ஸ் வந்து ஜோக்கரில் வந்து ஹீத் லெஜருக்கு சமமாக ஒருத்தர் அவர் பிடிச்சி போனார், அதே மாதிரி இப்போ பேலுக்கு பிடிச்சி இவர் பண்ணிட்டார். எஸ் அவர் வந்திருந்தால் கொஞ்சம் இன்னும் இன்டெப்த்தாக போயிருப்பார். இவங்க வந்து கொஞ்சம் ஆக்ஷன் ரேஞ்சிலேயே டிடெக்டிவ் ரேஞ்சிலேயே போயிட்டாங்க, ஃபிலாசபிக்கலாக போகல. அவங்க கொஞ்சம் போயிருக்காங்க, கடைசியில் போயிருப்பாங்க, ஆனால் கிறிஸ்டோபர் நோலன் மாதிரி ஃபிலாசபிக்கலாக போகல. பர்சனலாக எனக்கு கிறிஸ்டியன் பேல் ரொம்ப பிடிக்கும், அதனால் வந்து அவர் பெட்டர் பேட்மேனாக தோணுச்சு. பட் ராபர்ட் பேட்டின்சன் நல்லா நடிச்சிருக்காரு, அந்த அந்த ரோலை நல்லா ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காரு, அந்த பேட்மேனுக்கான கேரக்டர் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு அவர். பென் அஃப்லெக்ஸ்க்கு அப்புறம் இப்போ ராபர்ட் பேட்டின்சன் வந்திருக்காரு, எப்படி டேக் ஓவர் பண்ணுவார்னு நினச்சேன், பட் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காரு. ஆக்ஷன் சீன்ஸாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் பேக்ரவுண்ட் ஸ்கோர் எல்லாமே நல்லா தான் இருக்குது. எனக்கு ரொம்ப ஹாப்பி ப்ரோ. நான் அடுத்த வருஷம் போகணும். லைட்டாக போகிறச்சு தானே மற்றபடி ஓகேவா இருந்துச்சு? போர் அடிச்சுதா? ஆமாம், மார்வல் குட்டி படம் வச்சுப்பேன். இல்லை போர் அடிக்கல, படத்தில் எல்லாமே பிடிச்சது. டிசி ஃபேன் தானாங்களா? இல்லை அப்படி தெரியல, டிசி ஃபேன் புரியல புரியல என்ன புரியல என்ன ஆ பேட்டிசன் தான் மறக்காம நியூஸ் பேஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணுங்க.